अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा नरनारायण अवतारं दक्षयागं போன்ற கதைகளை தசகம் பதினாறில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. தக்ஷோ விரிஞ்ச தனயோத மனோஸ்தனூஜான் லப்த்வா பிரசூதிமிஹ ஷோடசாப கன்யாஹ தர்மே த்ரயோதசதௌ பித்ருஷுஸ்வதாம் ச ஸ்வாஹா ஹவிர்புஜி சதீம் கிரிஷேத்வதம்ஷே. பிரம்மாவுக்கு மரீச்சி அத்ரி அங்கிரசு புலஸ்தியன் புலகன் க்ரது பிருகு வசிஷ்டன் தக்ஷன் அப்படின்னு 9 பிரஜாபதிகள் வந்தா. அதில் தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவருக்கு பிரம்மாவுக்கு அடுத்ததாக பிரம்ம பட்டத்தை அவருக்கு கட்டி வைத்து அந்த தக்ஷ பிரஜாபதியை அரசாட்சி பண்ணுறார். தக்ஷனுக்கு சுவயம்புவனுடைய பெண்ணான பிரசூதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு ஷோடசாபகன்யாக 16 பெண் குழந்தைகள் பிறக்கிறதாம். அதில் தர்மே த்ரயோதசதௌ த்ரயோதச அதில் 13 பெண் குழந்தைகளை தர்ம தேவதர்களுக்கும் மேலும் ஸ்வதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பிதிரு தேவர்களுக்கும் ஸ்வாஹா அப்படிங்கிற பெண்ணை அக்னி தேவருக்கும் சதி அப்படிங்கிற பெண்ணை தாட்சாயணி அப்படின்னு சொல்லுவாளே அவளை வந்து பரமசிவனுக்கும் கொடுக்கிறார். அப்படி அந்த விவாகம் பண்ணி கொடுக்கிற கட்டத்தை அழகாக இதில் வர்ணிக்கிறார். மூத்திர்ஹி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் யஜ்ஜன்மனி பிரமுதிதாஹ கிருததூர்ய கோஷாஹ புஷ்போத்கரான் பிரவபிருஷுர் நுனுவு சுரௌகாஹ. அப்புறம் தேவதைக்கு மூர்த்தி அப்படிங்கிறவள் மனைவியாகவும் இந்த தம்பதிக்கு தான் சாக்ஷாத் பகவான் நாராயணன் அப்படிங்கிற பேரில் அவதாரம் பண்ணுறார். முத முதல்ல ட்வின்ஸ் அப்படின்னு பிறந்தவா இவாதானா. அந்த நரநாராயண அவதாரத்தில் தேவகணங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். ஓ, அப்படி இந்த நரநாராயண அவதாரம் இந்த ஸ்லோகத்தில் நடக்கிறது. 6 எந்த தம்பதிகளுக்குன்னா தர்ம தேவதைக்கும் மூர்த்தி அப்படிங்கிற மனைவிக்கும் சாக்ஷாத் நரநாராயணன் அவதாரம் பண்ணினார். ஜெய் போலோ நரநாராயண மூர்த்திக்கு ஜெய். தைத்யம் சஹஸ்ர கவசம் கவசை பரீதம் சாஹஸ்ரவத்சர தபஸ்ஸமராபிலவ்யைஹி பரியாய நிர்மித தபஸ்ஸமரௌ பவந்தௌ சிஷ்டைககங்கடமமும் ந்யஹதாம் சலீலம். ஒரு அசுரனை சொல்றாருங்க. தைத்யம் சஹஸ்ர கவச்சம் 1000 சம்வத்சர காலத்தினுடைய தபஸும் அதே 1000 சம்வத்சர காலத்தினுடைய அந்த பலவும் இருந்தாதான் 1000 கவஜங்கள் உடைய இந்த சஹஸ்ர கவஜன் அப்படிங்கிற அசுரனை வதிக்க முடியுமா? அப்போ பகவான் நரநாராயண பகவான் வந்து பதரிகாஷ்ரமத்தில் தபசு பண்ணின்னு இருப்பார். ஒரு 1000 வருஷம் தபசு பண்ணுவர்,
அப்புறம் அவருக்கு வந்து சஹசிர கவஜன் அப்படிங்கிற அந்த அசுரனை வதம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தபோபலத்தினால 1000 வருஷம் தபசு பண்ணி அந்த சஹசிர கவஜனை யுத்தம் பண்ணி ஒரு லீலையா ஒரு விளையாட்டா அவரை அந்த சஹசிர கவஜனை முடித்தார். அந்த 1000 கவசத்தை உடைச்சு ஒரே ஒரு கவசமாக்கினார். அதனால அந்த மகிமையை தேவர்கள் பாராட்டினார்கள். அன்வாச்சரன் உபதிஷன் அபி மோக்ஷ தர்மம் த்வம் ப்ராத்ருமான் பதரிகாஸ்ரம மத்யவாசீஹி சக்ரோதே ஷம தபோபல நிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கனா பரிவிரதம் பிரஜிகாயமானம். மேலும் நரன் நாராயணன் அப்படிங்கிற அந்த பகவான் இந்த கர்மாக்கள்லேருந்து விலக்கி மோட்சத்தை அடையக்கூடிய தர்மத்தை அனுஷ்டித்துண்டு வந்தார்கள். அந்த மோட்சத்தை அடையக்கூடிய உபாயத்தையும் பதரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகர்களுக்கெல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார். அதில் நாரதர் கூட போய் அந்த வர்ணாசிரம தர்மங்களையும் அந்த மோட்ச தர்மத்தையும் கத்துண்டாராம் இந்த நரநாராயண பகவான்கிட்டேந்து. மேலும் இவாளுடைய தபஸை பார்த்து இந்த நரநாராயண பெருமாளுடைய தபஸை பார்த்து தேவேந்திரனுக்கு பொறாமை வந்துதாம் அப்படிங்கிறா. இதில் சமதபோபல நிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கனா பரிவிரதம் பிரஜிகாயமானம். தேவேந்திரனுக்கு அசூயை வந்து பொறாமை வந்துடுத்து. அதனால தேவேந்திரன் மன்மதனை அனுப்புறார். அந்த மன்மதன் கூட இருக்கக்கூடிய ஸ்திரீகளோடு சேர்ந்து நரநாராயண பகவானுடைய மனசை கலைத்து தபஸை நிறுத்தி அவளை லௌகிகமாக ஆக்கணும் அப்படின்னு இந்த தேவேந்திரன் மன்மதன் காற்று இவாளில் இந்த மன்மதன் அனுப்புறார். மன்மதனை அனுப்புறார் தேவேந்திரன் அப்படிங்கிறார்ல. காமோ வசந்தமலயானிலபந்துஷாலீ காந்தா கடாக்ஷ விஷிகை விகசத்விலாசைஹி வித்யன் முகுர் முகுர கம்பமுதீக்ஷ்யச்சத்வா பீதத்வயாத ஜகதே மிருதுஹா சபாஜா. அப்போ வசந்த ருத்து மலையமாருதம் அப்படிங்கிற ஒரு காற்று இவாளெல்லாம் மன்மதனுக்கு பந்துக்கலாம். அந்த மன்மதன் அவர்கள் எல்லாரையும் அழைச்சுண்டு தேவதா ஸ்திரீகளோடையும் அழைச்சுண்டு இந்த தேவதா ஸ்திரீகள்னா என்ன அப்படின்னா அவளுடைய இந்த கடைக்கண் பட்டாலே மயங்கி விழுந்துடுவாளாம். யாருன்னா தபஸ்வி கூட மயங்கி விழுந்துடுவாளாம். அப்பேற்பட்ட அழகு. அப்போ அந்த தேவதாஸ்திரியும் அழைச்சுண்டு இந்த மன்மதன் வந்து தன்னுடைய மலர் பானத்தை நரநாராயணன் மேல வீசறார். அந்த வசந்த ருது மலையமாருதம் இந்த காத்தெல்லாம் படுறது அவ மேல. இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணினாலும் நரநாராயணன் அவருக்கு கோபமே வரலையாம். முள்ள அந்த தபசு பண்ணின்னு இருந்தாவா முள்ள கண்ணை திறந்தார். இவர் கண்ணை திறந்ததும் புசிக்கிடுவாரோ அப்படின்னு தேவேந்திரனுக்கு பயப்பட்டார். உடனே பயந்திருக்கிற அவளை பார்த்து பயம் வேண்டாம் பீதஸ்துவயாத ஜகதே மிருதுஹாச பாஜ பயம் வேண்டாம் அபயம் அப்படின்னு கொடுத்து பெருமாள் சொன்னாராம். ீத்தியாலமங்கஜ வசந்த சுராங்கனாவோம் மன்மானசம் த்விஹஜுஷத்வம் இதி ப்ருவாணஹ த்வம் விஸ்மயேன பரிதஸ்துவதாம் அதைஷாம் பிராதர்ஷயஸ்வ பரிசாரக காதராட்சீ. நீங்களெல்லாம் என்னை வந்து தபஸிலேந்து திருப்பணம் மயக்கணம் என்று முயற்சி பண்ணினேளே அப்படின்னு சொல்லி மந்தஹாசம் பண்ணினாராம். மந்தஹாசம் பண்ணி பெருமாள் சொன்னார் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனால் ஸ்திரீகள் மிகவும் அழகானவர்கள்,
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னா தன்னுடைய தொடைய ஒரு தட்டு தட்டினாராம். ஜுஷத்வமிதி ப்ருவாணஹ. அந்த தொடையை தட்டினதும் மன்மதன் கூட மயங்கி போகிற மாதிரி, தேவேந்திரனும் மயங்கி போகிற மாதிரி அருமையான ஒரு ஸ்திரீ கிளம்பி வந்தா. அந்த ஸ்திரீக்கு என்ன பேர்? ஊர்வசி அப்படிங்கிற பேர். ஊர்வசி அப்படின்னு பேருடைய அந்த ஸ்திரீ வந்து கிளம்பி வந்தார். பெருமாளுடைய ஏன் அப்படி பேர் அப்படின்னா பெருமாளுடைய தொடைக்கு ஊரு அப்படின்னு, அந்த ஊருலேருந்து வந்தவள் ஊர்வசி அப்படிங்கிற பெயரை பெற்றார். சம்மோகனாய மிளிதா மதநாதயஸ்தே த்வத்தாசிகா பரிமளை கிளமோகமாபுஹு தத்தாம் த்வயாச்ச ஜகிருஹுஸ்த்ரபயைவ சர்வ ஸ்வர்வாசி கர்வசமணீம் புனரூர்வசீம் தாம். பகவானை திசை மாத்த வந்த அந்த பரிஜாரிகள் வந்து பகவானுடைய லீலையை பார்த்து மயங்கி போய் நின்னாலாம், ஆச்சரியமாக இருந்தாலாம். அதுக்கப்புறம் பகவான் சொல்கிறார், இதோ இந்த ஸ்திரீயை வச்சுக்கோ, நீ உனக்கு பணிவிடை செய்வாள், தேவலோகத்தையே சிறப்பாக நடத்துவள் அப்படின்னு சொல்லி தானம் பண்ணினாராம். இது பண்ணினதும் அந்த ஊர்வசி பிறந்து கிளம்பி வந்து அந்த ஊர்வசியை தானம் பண்ணினதும் இந்த அப்சர ஸ்திரீகளெல்லாம் வந்தாலே அவளுக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி வெக்கம் வந்து கொடுத்தான். ஏன்னா அவளுடைய கர்வத்தை இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு அழகு உடையவள் ஊர்வசி. இந்த லீலைகள் நடந்ததும் அவளுக்கு அவளுடைய கர்வம் எல்லாம் அடங்கித்து. ஸ்வர்வாசி கர்வ சமனியம், சமணமாச்சு அவளுடைய கர்வத்துக்கு. இன்னொட்டு தானம் பண்ண அந்த ஊர்வசியை எடுத்துண்டார் அப்படிங்கிற. திருஷ்டுவார்வசீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்ரஹ பர்யாகுலே ஜனி பவன் மஹிமாவமர்ஷாத் ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத் த்வத்தோதிகோ வரத கிருஷ்ண தனுஸ்வமேவ. தேவேந்திரன் இதெல்லாம் பார்த்துட்டு ஊர்வசியை பார்த்து திருஷ்டோர்வசீம் தவ கதாம் ச, பகவானுடைய கதைகள் இந்த லீலைகள் ஊர்வசியை பார்த்துட்டு உங்களுடைய விசித்திரமான லீலா விலாசங்களை கேட்டு பகவத் மகாத்மியத்தை பற்றி யோசித்து பரவச நிலை அடைந்தாராம், பரவசனானாராம் அப்படி சொல்றார் இங்க பக்தாபீஷ்டதாயகா. இப்படி சாந்தமாகவும் ரமணீயமாகவும் விசித்திரமான அவதாரத்தை எடுத்த குருவாயிரப்பா, அது நீதானே இப்படி எல்லாம் பண்ணினை, எல்லாருடையும் கர்வத்தையும் சமித்து அவளுக்கு தேவலோகத்தையே செழிக்க வைக்க வேண்டி நீங்கள் பண்ணினேலே, என்னெல்லாம் துக்கங்கள் தந்தாலும் கோபப்படாமல் சாந்தமாக மந்தஹாசத்தோடு அவளுக்கு புரிய வைத்தேலே, இதெல்லாம் பண்ணினது நீங்கள் தானே, இப்படியெல்லாம் அவதாரம் எடுத்தது நீங்கள் தானே குருவாயிரப்பா, நீ கிருஷ்ணஸ்தனுமேவ கிருஷ்ண தனுஸ்துவமேவ கிருஷ்ணன்தான் அப்படின்னு திருடமா நம்பிக்கையோட நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். தக்ஷஸ்துதாதுரத்திலாலனயாரஜோந்தோ நாத்தியாதிருதஸ்துவயி ச கஷ்டமசாந்திராசீத் ஏன வியருந்தசபவத் தனுமேவ சர்வம் யக்ஞே ச வைரபிஷுனே ஸ்வசுதாம் வியமானீத் என்று இந்த நரநாராயண அவதாரத்தை முடித்தார். அதுக்கப்புறம் அந்த சுவயம்புவனுக்கு பெண்ணான பிரசூதி தக்ஷ பிரஜாபதி, அந்த தக்ஷ பிரஜாபதி நிறைய யாகங்கள் பண்ணுவாராம், காமியமா ஆடம்பரமா. அவருடைய ஆடம்பர யாகத்துக்கு தன்னுடைய மாப்பிள்ளையான பரமசிவனிடத்துல கூப்பிடாமல் தன்னுடைய யாகத்தை நடத்திட்டு இருந்தார். ஏன்னா பரமசிவன் இடத்துல வெறுப்பு இருக்காம் இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு. காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய ஆடை அலங்காரம் எல்லாம் தான் நாகரீகம் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அதனால எப்பொழுதும் சிவபெருமான இடத்துல வெறுப்பை காண்பிச்சுன்னு இருந்தார். அப்போ தன்னுடைய மனைவி
வந்து சொன்னார், அப்பா வந்து யாகம் நடத்துறா எனக்கு போயாகணும் அப்படின்னு. சிவபெருமாள் தடையறா வேண்டாம் அப்படின்னு, சரி உன்னுடைய இஷ்ட பிரகாரம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி போனதும், சதீதேவி போனதும் அங்கே வந்து அந்த யாகத்தில் போன அந்த சதீதேவியை அவமானப்படுத்தி விடுறா, ஒரு ருத்ரனுக்கு மனைவியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தி விடுறா. அப்போ சதீதேவி சொன்னாலாம், யாக சாலையில் வந்து இப்படி பண்ணுறையே அப்படின்னு சொல்லி தட்சிணை திட்டி அந்த கோபத்தில் யாக அக்னி குண்டத்தில் தன்னுடைய சரீரத்தை தாட்சாயணி தேவி தியாகம் பண்ணினாலாம். அதனால இதெல்லாம் கேட்டு தெரிஞ்ச சிவபெருமான் கோபப்பட்டு அந்த யாகத்தை அழித்து தட்சனுடைய தலையை வெட்டி கீழே போட்டார். அப்போதான் அந்த கோபம் கொஞ்சம் சமித்தது. அப்படி போட்டோடனே தேவர்கள் எல்லாம் சொல்கிறார், பிரம்மஸ்துதி எல்லாம் பண்ணினதுனால பிரம்மரெல்லாம் ஸ்துதி பண்ணினார், இப்படி யாகம் நடுவில் நிற்கப்படாது அப்படின்னு தட்சனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தட்சனுக்கு மறுபடியும் ஒரு லப்த ஜீவக ஒரு ஆட்டுத்தலையை கொடுத்தாராம். அந்த ஆட்டுத்தலையோட தட்சன் சிவபெருமானையை ஸ்தோத்திரம் பண்ணினார். அந்த சிவபெருமானுடைய மகிமையை தெரிந்தார் தட்ச பிரஜாபதி. அந்த வெறுப்பு அகலித்து சிவபெருமான் சாந்தி அடைஞ்சார். இப்பேற்பட்ட இந்த லீலைகள், அந்த யாகமும் பூர்த்தியாச்சு. இப்பேற்பட்ட இந்த லீலைகள் எல்லாம் பண்ணி தட்சனுடைய யாகத்தையும் முடித்து அப்பேற்பட்ட அந்த சாந்தியும் அமைதியையும் தரக்கூடிய இந்த சரித்திரம், ஹே குருவாயிரப்பா அது நீதானே செஞ்ச, அப்பேற்பட்ட நீ என்னை காப்பாத்து, என்னுடைய வியாதியிலேருந்து என்னை நிவர்த்தி பண்ணு அப்படின்னு இந்த தசகத்தில் சொல்லி பூர்த்தி பண்ணுறார். பகவான் குருவாயூரப்பன்ட்ட சமர்ப்பிக்கிறார் நரநாராயண சரித்திரமும் தட்சயாகவும். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.